ஜங்கிள் போ. ஐயோ இதுல விழுந்தா தலையில கடச்சா. ஏய் ஹே கேஸ் வணக்கம். ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய பதிவு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சொர்க்கத்துக்கு ரதி ப்ரோ கூட்டிட்டு போனதால இன்னைக்கு அவங்க சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டு வந்தாங்க. அருமையான இடம் தெரியுமா, மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசம் அருமையான நான் நீ டார்கெட் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து நடக்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. இன்னைக்கு ஒரு சரியான பயணமா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சேஸ் கேஸ் வீடியோ திறந்து பாரு. அப்போ கைஸ் எப்படி இருக்கு சொர்க்கம்? கைஸப்ப என்ன இவ்வளவு பில்டப்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்ணி வந்திருக்கு நதிகளின் சிங்கம் அழைக்கப்படுற மாசியர் மீன். தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது, காவிரி படுக்கையில் இருக்குது. மிக 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 ஹார்டான கேம் ஃபிஷ். கேம் ஃபிஷ்னால் இந்த பாருங்கள், நீர் ஓட்டத்தில் தான் இந்த மீன் நிற்கும். நீர் ஓட்டத்தில் அடிச்சதுன்னா செமையாக ஃபைட் பண்ணும். வெளிநாடுகளில் உள்ள ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வந்து தங்கி இந்த மீனை பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான மீன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கு நம்ம கவிபுரோட ஊரில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து இருக்குது, ஆனால் நல்லா கஷ்டப்பட்டு தேடணும். கூட வந்து நம்ம பிடிக்கிறோம்ல மயில் விரால், அதில் இந்த நன்னீரில் நிற்க மயில் விரால் ரொம்ப பெரிய சைஸ் மயில் விரலாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூர் போடுறேன், கூடவே வந்து இந்த மாதிரி உதரான ஏரியா வந்த உடனே ஃப்ராக் போட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம். இது வந்து கடினமான ட்ரிப் தான். பட் என்னென்னா இந்த இடத்துல அதெல்லாமே ஒருத்தர் செம்மையான சொர்க்கம் தான். எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்க தெரியுமா? எவ்வளோ நாளாக அப்போ கூட்டு போங்க கேட்டு போன வாட்டி பிடிச்சிட்டேன். கண்டிப்பாக நம்ம பொய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு ட்ரிப்பு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான லூர் ஒன்று யூஸ் பண்ண பார்த்தீங்கல்ல, இதுக்கு பேர் வந்து ஓப்பன் ப்ளாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். டாப் வாட்டரில் நல்ல ரிசல்ட் உள்ள லூரு. நானுமே நிறைய கேரளா சேனலெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாசிர் வந்து அதிகமாக பிடிக்கிறது ப்ளாப்பரில் தான். நம்ம 200 ரூபா கொடுத்து சீப்பாக வாங்கிட்டோம், அது வேறு விஷயம். பட் இதில் நல்ல ரிசல்ட் உண்டு. கூக்கு மட்டும் மாற்றிக்கிடையா, நம்ம மாசிர் வந்து செம்ம அக்ரஸிவ் அடிக்கும். நீங்கள் இந்த காவிரி படிக்கான ஒக்கனைக்கில் இந்த ஊர்லெலாம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மீன் பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். இந்த ட்ரிப்போட சுவாரஸ்யமே இவன் தான். கொஞ்சம் பார்த்துக்கிட்டுங்க நைஸாக, நம்மளுக்கு ஒரு சம்பவம் செஞ்சுருக்கான் இவன். எவ்வளோ ஹார்டானு பார்த்தீங்களா, இவ்வளோ தீ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கால்லேருந்து மாறவே இல்லை. இந்த அட்டை பயங்கர அருவறுப்பாக இருக்கும். இடம் பார்த்தீங்கன்னா ஹைலாண்ட்ஸ், இந்த மலை பக்கத்தில் இருப்பாருங்க. அதனால் எப்போ மழை வருது எப்படா வெயில் அடிக்கும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. செம்ம வித்தியாசமாக இருக்குது, செம்மையான இடம். ஆனால் பிராம்பெல்லாம் அதிகம் உள்ள இடம் தான். மாசிர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான மீன், நிற்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். கூடு நீரில் தான் இருக்கும், ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மீன் அங்கே சர்வைவ் ஆகாது. அதனால் நீர்நிலைகளில் அழிகிற மீன்களில் இது வந்து முக்கியமான ஒன்று. நமக்கு பிடிச்சதே இந்த மாதிரி பயணங்கள் தான். காட்டுக்குள்ளே நடக்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. இதெல்லாம் மொளை காட்டு மொழை அகத்திய மலை பயணம் போனதில் இதோட இந்த ஆறு வந்து அகத்திய மலையிலேருந்து தான் உருவாகுது. கரமனை ஆறுன்னு சொல்லிட்டு நம்ம தாமிரபரணி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடுற தாமிரபரணி, இப்படி பல ஆறுகளை உருவாக்குறது அகத்திய மலை. தண்ணியை தொட்டு பார்த்திங்கன்னா அப்படி இனிப்பாக சூப்பராக இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ஒரு இடத்துல காசு பண்ணோம் ஒன்று நடக்கல. அங்கே கைஸ் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக இருக்குது. ஜங்கிள் போ, ஆஹா யானை இறங்கின ஜங்கிளில் இறங்க போகிறோம். ஐயோ விழுவோமா, புல் வழுக்காக இருக்க. இந்த முளைக்கம்பு வந்து நம்மளை காப்பாற்றுது. ஐயோ வலிக்கு வலிக்கு தான் போகணும். ஸ்கேட்டிங் படிக்கிறவங்க இங்கே வாங்க, அட்ரஸ் தரேன். புல் வழுக்காக இருக்கு, வலுக்குதே கைஸ், வலுக்குதே. டே தள்ளி இல்லி விட்டுறாதீங்கடா கல்லு பசங்களா. அண்ணே பாவம், எப்பவுமே பயந்த சுபாவம் உள்ளவன். விழுந்தான் எனக்கு நல்லா வலிக்கும். கல்லை பார்த்தா வலுக்கு பார்த்தாலும் நல்ல பயம் இருக்குது. காட்டுக்குள்ளோடு சுற்றி சுற்றி போகிறோம் பற்றியில்ல. இந்த எஃபர்ட்டுக்கு மீன் கிடைக்கும் கைஸ், நமக்கு கிடைக்கும். காடு மலை ஆறு மீன் விடாது ஹனிஷுடைய தேடல். தண்ணிக்குள்ளே இறங்கியப்போம். இல்லை வலுக்குனாலும் லைட்டாக தானே வலுக்கோ, பெருசாக வலுக்குயோ. பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து காடு, அடர்ந்த காடு. ஒரு சைடு வந்து ஊர், இன்னொரு சைடு காடு. ஊருனாலும் காட்டு ஊர் தான். இங்கே தான் இந்த மீனை தேடி வந்திருக்கோம். ப்ளூ ஃபின் மாசின்னு சொல்கிற மீன். இந்த ட்ரிப்போட ஹைலைட்டே இந்த நீர்வீழ்ச்சி தான். மேலே பார்த்து தெரியுது பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி. நம்மளுடைய வீடியோவில் எவ்வளோ சுவாரஸ்யமாக தெரியும் தெரில. நம்ம ஃபிஷ் பண்ணத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீரோட்டத்தில் நிற்கிற மீன், அப்போ அவ்வளோ ஹார்டாக இருக்கும். இந்த இடத்துல மீன் அடிச்சதுன்னு வச்சுட்டுங்க நம்ம ராடு ரீல் அவ்வளோத்தையும் வந்து பிச்சுட்டு ஓடிடும்.
ஏதோ ஜிடியெல்லாம் பிடிச்ச ஆட்கள் தான் நாம், இருந்தாலுமே நல்ல சைஸ் மாஷியர் மீன் பிடிச்சதுன்னா அது ஒரு ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக இருக்கும், செம்மையான பயங்கரமாக இருக்கும். இதுக்காக தான் நிறைய ஆங்கிலஸ் வந்து தேடி தேடி ஊரூராக போயிட்டுருக்காங்க. நமக்கு இன்றைக்கி அமைஞ்சது இது மட்டும்தான். மீன் தேடி தேடி நடந்தால் இந்த ஆட்கள் ஒன்று ரெண்டு இல்லை, ஃபுல் காலையை ரவுண்டு கட்டி விட்டாங்க. ரவுண்டு கட்டினா ரவுண்டு கட்டி பிளட்டோ பிளட்டு செம்ம பிளட்டு. காலில் பார்த்தீங்களா அட்டகடிச்சு அங்கங்கே ரத்தம் ஏறி இருக்குது. அவங்களோட வீடு நம்ம தான் ஏறி வந்திருக்கோம். ஒரு ரூபாய் ரெண்டு கடியை வாங்கிட்டு போக வேண்டியதான். இப்போ உப்பு மஞ்சள் பொடின்னு தேக்கிருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்குள்ள மாசி ட்ரிப்பு. ஆனால் அந்த மாசி பிடிக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. யாராவது உங்கள் ஊரில் கலங்கல் ரேஸ். இப்போ நம்ம அல்ட்ராலைட்டில் சின்ன ஷேட்லூர் தொட்டிலூர் போட போகிறோம். சஜன் ஏற்கனவே ஒரு மீன் சுற்றி வச்சிருக்கோம். சிறிது பெரிய மீன் என்று சொல்கிறான். பார்க்கலாம் கிடச்சா பல்லுதா. ஓ சரிங்க குரூப் போகிற எல்லாத்தையும் பிடிச்சி கொல்லைக்கு பார்க்காமே காய்ஸ் பார்த்துடுங்க. போகலாம்ல முள்ளே நீரேறி ஆடா தாடா தாடா உனக்கு போக்காது இல்லை குட்டி குரூப்பர் சதன் பிடிச்சது. இன்னைக்கு நம்பர் ரிலீஸ் பண்ணோம். இந்த போயிட்டு வா தம்பி. அந்த ஓடிட்டு நம்ம அல்ட்ரா லைட்டில் ஏதோ சம்பவம் நடக்குமான்னு பார்க்க போகிறேன். பொடி ரீலு பொடி ராடு. ஏற்கனவே இந்த அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடி சைஸ் மீன், பொடி சைஸ் இல்லை பொடி சைஸ் லூர் போட்டு சின்ன ராடு சின்ன ரீல் வச்சு பிடிக்கிறது. தரமான மீன் அடிக்கும். நமக்கு ஒரு 1.5 கிலோ சைஸ் குவீன் ஃபிஷ் அடித்து நம்ம கோப்ரோவெல்லாம் காலி பண்ணிச்சு சொல்லி. சின்ன சைஸ் பார்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். டார்பனு போட்டால் சின்ன சைஸ் பார்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. நல்லா டேஸ்டியான மீன் அடாது. ஒரு அழகான சின்ன சைஸ் பார்ப்பு பிடிச்சா நல்லா டேஸ்டாக இருக்க மீன். இந்த மீன் கையில் குத்தி விட்டான். இந்த மீன் தெரியல இன்னொரு பார்ப்பு தான் நினைக்கிறேன். செம்மையாக ஃபைட் பண்ணுது பாருங்க, செம்மையாக ஃபைட் பண்ணு. அடிபொலி அடிப்பொலி அடிப்பொலி மீனே அடிப்பொலி. அப்படின்னு நம்ம மூணாவது மீன் ஆகிடுச்சு. ரெண்டாவது மீன் பிடிச்சது வீடியோ ஆன் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாளாக நம்ம பக்கத்தில் இருக்க குறைகளில் ஒன்று, ஏதாவது கார்ப்பு பிடிங்க ப்ரோ, கட்லா ரோகு பிடிங்க ப்ரோ. என்ன ப்ரோ கட்லா ரோகே பிடிக்க மாட்டேங்க ப்ரோ. விடலை ஒன்று ரெண்டு மூணு நாள் தனியை போய் ஃபுல் டே ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதில் நமக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்னென்னு பாருங்கள். இருக்கு கைஸ் மீன், இருக்கு பெரிய மீன். எதுவும் கட்டலான்னு நினைக்கிறேன். இருக்குன்னு தெரியல. ஐயோ மூணு நாள் போராட்டத்தோட ஒரே ஸ்ட்ரைக் இதுதான். மேபி நமக்கு லக் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கேன். இது ஒரு நல்ல தரமான மீன், எப்படியோ மிஸ் ஆகி போச்சு. சரி கடலில் விட முடிச்சுக்கிடுவோம். இது பழைய பதிவு. தயவு செய்து இந்த பதிவை பார்த்துட்டு யாருமே கடலில் இது பண்ணாதீங்க. இப்போ கடல் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது.
திரும்பவும் சொல்கிறேன், கடல் கொந்தளிப்பாக இருக்குது, கவனமாக இருந்துடுங்க. இது ரொம்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பதிவு, எதேச்சியாக நமக்கு இது கிடச்சிது. சியர்ஸ் கைஸ், இனி வெள்ளிக்கிழமை வீடியோவில் சந்திப்போம். சரி, ஓஹோ ஏ காய், சூப்பர் மீன் பாருங்க, அடிபொளி.